அன்பானவர்களே இன்றைக்கு ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று கத்துடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் மத்திய சுசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தின் முதல் பகுதி ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அல்லேலூயா பறவைகளை வைத்து நமக்கு பாடம் நடத்துகிறார் கர்த்தர் அந்த பறவை பார் நீ அப்படி இரு என்று சொல்லி அந்த பறவைகளுடைய ஓரொரு விசேஷித்த காரியங்களை நமக்கு முன்னே சொல்லி நமக்கு ஆண்டவர் பாடங்களை தருகிறவராயிருக்கிறார் அந்த அடிப்படையில் சில வசனங்களை நான் உங்களுக்கு நினைப்போட்டும்படியாக விரும்புகிறேன் இன்றைக்கு பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் பெற்றோரும் பிள்ளைகளும் என்ற நிலையில் நாம் அந்த வார்த்தைகளை நமக்கு சொந்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம் முதலாவதாக யோபின் புத்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்று தொடங்கி பதினேழு உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது தயவாய் கவனியுங்கள் யோபு முப்பத்தி ஒன்பது பதிமூன்று தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானமல்லவோ அது தீக்குருவி தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய் காலால் மிதிப்பட்டு உடைந்து போகும் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்துவிடும் என்பதையும் நினைக்கிறதில்லை அது தன் குஞ்சுகள் தன்னுடையது அல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணமுள்ளதாயிருக்கும் அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம் தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார் ஆமேன் தீக்குருவியை வைத்து ஒரு எச்சரிப்பின் பாடம் கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார் என்ன சொல்லுகிறார் இந்த தீக்குருவி அது வந்து விசேஷமான ஒரு தீக்குருவி இது வந்து கோழியை மாறி தரையில் நடக்கக்கூடிய குருவி ஆனா இந்த வானத்தில் பறக்கிற நாரை தன் செட்டையை இறகையும் விரித்து பறக்கிறதுக்கு சமானமா இது ஓடுமா தரையில் அவ்வளவு சிறப்பு குணம் வாய்ந்த ஒரு எல்லாரையும் கவருகின்ற ஒரு தீக்குருவி ஆனால் இதுக்கு ஒரு கெட்ட புத்தி இருக்கிறது இது முட்டை போட்டு அடை காக்காது முட்டையை பாதுகாக்க நினைக்காது முட்டையை போட்டு மண்ணுக்கு மணலுக்குள்ள புதத்தி வச்சிட்டு அதோட அதுக்கு வேலை முடிஞ்சு போயிடும் அதை பற்றி திரும்ப அதுக்கு கரிசனையே இல்லை அப்போ தன் முட்டையை பற்றியோ தன்னுடைய குஞ்சுகளை பற்றியோ தன்னுடைய சந்ததியை பற்றியோ கரிசனை இல்லாத ஒரு குருவிதான் இந்த தீக்குருவி என்று சொல்வது ஒரு கரிசனை இல்லை ஒரு கேர் இல்லை ஒரு பாரம் இல்லை ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லை இந்த தீக்குருவிக்கு அதனால என்ன ஆகும் இது முட்டையை போட்டுட்டு போகும் ஏதோ காட்டு மிருகம் மிதிச்சு உடைச்சு போடு அதன் நிறைய நஷ்டப்பட்டு போகும் அதை பற்றி இது சிந்திக்கிறது இல்லை ஏன்னா அது வந்து தன் குஞ்சுகள் தன்னுடையது அல்லாதது போல அந்த பாசம் இல்லாதபடி அந்த பொறுப்புணர்ச்சி இல்லாதபடி ஒரு அந்நியனை போல அது செயல்பட்டு கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால அது பட்ட பிரயாசம் விருதா என்று சொல்லியிருக்கிற அன்பானவர்களே பெற்றோர் என்கிற நிலையிலே கர்த்தர் நம்மிடத்தில் நம்முடைய பிள்ளைகள் பின் சந்ததிகள் மேல் ஒரு கரிசனை ஒரு கவலை ஒரு பாரம் நமக்கு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் எந்த ஒரு தகப்பனும் எந்த ஒரு தாயும் தன் பிள்ளையின் மேல் அதிக கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அல்லா கத்தருக்கு ஸ்தோத்திரம் சிலர் பார்த்தால் நல்லா குடிச்சிட்டு வர்றாங்க வேலை பார்த்து வேலை பார்க்கறதெல்லாம் எதுக்கு என் மனைவி பிள்ளைகளை காப்பாற்றணும் சாப்பாடு கொடுக்கணும் நல்ல கல்வி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை உண்டாக்கணும் சொல்லி தான் காலையில் சாயங்காலம் வரைக்கும் கடினமாக உழைப்பார்கள் அடுத்து சம்பளத்தை கையில் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்ற வழியிலே டாஸ்மாக் கடை அவர்களை சந்திக்கிறது அங்க போயிட்டு வேறு மனிதனா வந்து வீட்டுக்கு வந்து நிற்கிறாப்புல கடைசியில் பார்த்தா பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஃபீஸ் கட்ட வழி இல்லை ஒரு ஒழுங்கான வஸ்திரம் வாங்கி கொடுக்க வழி இல்லை பரிதாபமான நிலைமைகள் இதெல்லாம் தான் இந்த தீக்குருவி குணம் ஆட்கொண்ட தகப்பன்மார் ரொம்ப சங்கடமா இருக்கு உள்ள தண்ணி போன உடனே அந்த பிள்ளை பாசம் போய்விடுது பெற்று அந்த பொறுப்பு போய்விடுது தார்மாரா பேசுகிறார்கள் தார்மாரா நடந்து கொள்ளுகிறார்கள் பிள்ளை படிக்கிற புத்தகத்தை கழித்தருகிறார் சாப்பாட்டு தட்டை தூக்கி வீசுறான் காலால் மிதிக்கிறான் எவ்வளவு பரிதாபம் இது தவப்பனா இல்ல வேற யாருமா என்று நினைக்கக்கூடிய அளவிலே இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிறோம் பொறுப்பற்ற பெற்றோர் பெண்களும் இன்னைக்கு பேப்பர்ல செய்திகள் டெய்லி ஒரு செய்தியாவது வருது கள்ளக்காதனை நிமித்தம் தன் பிள்ளையை கொன்றவள் அல்லது அப்படி செய்தவள் இப்படி செய்தவள் என்று எத்தனை எத்தனை பரிதாபங்களை நாம் பேப்பர்ல படிச்சுட்டு இருக்கிறோம் இதெல்லாம் இந்த தீக்குருவி குணம் கொண்ட பெற்றோர்களாக காணப்படுகிறார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சிலருக்கு வேற வழியில்லாத சூழ்நிலைகள் இருக்கிறது அதை நான் தவறாய் சொல்லுவதில்லை வேலை நிமித்தம் பிள்ளைகளை விட்டு வயல் நாட்டுக்கு போக வேண்டியதா இருக்கிறது பிள்ளைகளை விட்டு தூர இடத்துல நிற்க வேண்டியதா இருக்கிறது இப்படி எல்லாம் இருக்கிறது ஆனால் வாய்ப்புகள் இருந்தோம் பிள்ளைகளை குறித்து கரிசனை இல்லாமல் வாழுகிறவர்கள் சாதா கூட சிலரை பார்த்தா அப்படியே நடந்து வீட்டுக்கு வருவாங்க ஜங்ஷன்ல போவாக பெட்டி கடையில போனா அங்க ஒரு வாழை கொலை தொங்கும் ஒரு வாழைப்பழத்தை பறிச்சு வாயில போட்டுருவார்கள் காசு கொடுத்துட்டு வருவார்கள் வாயில போட்டீங்க இல்லையா இன்னும் மூன்று வாய்கள் வீட்டுல இருக்குல்ல அதுகளுக்கும் ஆளுக்கு ஒண்ணு வாங்கியிருக்கலாம் இல்ல அந்த சிந்தனை வரவே வராது தன்பாட்டில் பழைய பேச்சுலர் லைஃப்ல நடந்தது போல சிலர் இப்படியும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் தங்கள் காரியங்களை பார்த்து கொள்ளுகிறார்கள் ஆனால் பிள்ளைகளுடைய காரியங்களை கரிசனையோடு பார்க்கிறது இல்லை இப்படியெல்லாம் பல்வேறு நிலைகளில் இருக்கிறது ஒருவேளை என்னை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே ஏதோ ஒரு விதத்திலே நீங்களும் ஒரு பாசத்தை ஒரு பொறுப்புணர்ச்சியை சரியாய் காட்டாதவர்களாக இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த காரியத்தில் நீங்கள் திருந்தியே ஆக வேண்டும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்முடைய குடும்பங்கள் ஒரு அன்புள்ள குடும்பங்களாக இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு சரீர பிரகாரமான காரியங்கள் இரண்டாவது ஆவிக்குரிய காரியங்கள் மூன்றாவது பரலோகத்தில் சேர்க்கிற காரியங்கள் இந்த மூன்று ஆசீர்வாதமும் சேர்ந்தா தான் உண்மையான ஆசீர்வாதம் சோ பிள்ளைகளுக்கு அந்த மூன்று ஆசீர்வாதங்களை கொடுக்கத்தக்கதாக நாம் அதிக கர்ஷனை உள்ளவர்களாக காணப்படுவோமாக அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ரெண்டாவதாக சங்கீத புத்தகம் நூத்தி நாற்பத்தி ஏழு ஒன்பதாம் வசனம் அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் சொல்லுவோம் அப்போ இங்கே கர்த்தர் மிருக ஆகாரம் கொடுக்கிறார் கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் என்ன செய்யறாரு ஆகாரம் கொடுக்கிறார் பெரிய நீர் யானை பெரிய நீல திமிங்கலம் எல்லாத்தையும் போஷிக்கிற தேவன் சின்ன சிட்டுக்குருவியும் போஷிக்கிறார் லூயா போஷிக்கிற கர்த்தர் இங்க சொல்லி இருக்கு காக்கை குஞ்சுகளை போஷிக்கிறார் எப்படி கர்த்தர் வந்து ஒவ்வொன்றைக்கும் ஊட்டி விடுவாரா அதோடைய தாயை கொண்டு என்ன செய்வார் போஷிப்பார் அந்தந்த குருவிகளை அது குருவி வந்து என்ன செய்து போஷிக்குது அந்த தாய் குருவிக்கு ஆண்டு வந்து புத்திய கொடுத்திருக்கிறார் நான் மட்டும் கிடைக்கத சாப்பிட்டுட்டு போனா போதாது கொடுத்த கொத்திட்டு வந்து என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் குஞ்சுகளுக்கு ஊட்டி விடணும் போஷிப்பிக்கிறார் போஷிக்கிற பெற்றோர் நம்முடைய பரம தகப்பன் நம்மை போஷிக்கிற தகப்பன் அல்ல அதே மாதிரி நாமும் நம்முடைய பிள்ளைகளை போஷிக்கிற பெற்றோராக இருக்க வேண்டும் அப்போ காக்கையும் குஞ்சும் வச்சு கத்தர் நமக்கு த தருகிற பாடம் காக்கை மூலம் நான் காக்கை குஞ்சை போஷிக்கிறேனே மகனே மகளே உன் மூலம் உன் பிள்ளைகளையும் நான் போஷிக்க விரும்புகிறேன் நீ ஒழுங்கா போஷிக்கிறாயா அன்பானவர்களே நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு போஜனம் அது ரொம்ப முக்கியம் தினம் மூன்று வேளை ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கணும் சிலர் பாருங்க அத கூட சரியா செய்ய மாட்டாங்க பானைல இருக்கு அள்ளி தின்னு எப்படி பானைல இருக்கு அள்ளி தின்னு தின்னுட்டு போகும் ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட இருந்து சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சாப்பாடோடு கூட உங்க பாசமும் கிடைக்கும் உங்க அரவணைப்பும் கிடைக்கும் அது எல்லாம் சேர்ந்தா தானே அதுக்கு நல்லது இல்லையா சரி இப்படிதான் ஆனா ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் உண்டு சில பிள்ளைகளை ஊட்டி ஊட்டி விட்டு கடைசியில அதுகளுக்கு கல்யாணத்திலும் தானா சாப்பிட தெரியாது அது பெரிய சங்கடம் போகுது இந்த சைடு போயிடுது எக்ஸ்ட்ரீம் சிலது அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருது ரெண்டும் இல்லாம கொஞ்சம் கரெக்டா பார்க்க வேண்டியது அவசியம் அதை சாப்பிடவும் பழக்குவிக்கணும் இல்லையா சில பெற்றோம் செய்வாங்க போட்டு வச்சிருவாரு அது பாட்டுக்கு அலைஞ்சி பாதிய கீழே போடு பாதிய வாயில போடுது என்னமோ நடக்கட்டு தின்ன பழகட்டு அது நல்லதுதான் அதே வேளையில எப்பவும் அப்படி விட முடியாது அதுக்கு கொஞ்சம் ஊட்டி கொஞ்சம் போஷித்து அந்த அரவணைப்பையும் பாசத்தையும் சேர்த்து கொடுத்தா அது அதுக்கு ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும் ரெண்டு பக்கத்தையும் கவனித்து பெற்றோர் பிள்ளைகளுக்கு போஷிக்கணும் இன்னொன்னு பாருங்க இந்த காலத்துல பழைய காலத்தை போல இல்லை கலர் கலரான ஆகாரங்கள் பாட்டில் பாட்டிலா ஆகாரங்கள் எல்லாம் அப்படி கண்ணை பறிக்குது பிள்ளைகள் அதுக்காக சண்டை போடுது அதை வாங்கித்தா இத வாங்கித்தா இல்லைன்னா அந்த கடையை விட்டு நகர விடாது அப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போதும் பெற்றோர் அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கும் கண்டதையும் வாங்கி கொடுத்தா கடைசில நம்ம தான் சுமக்க வேண்டியது வரும் தேவையில்லாத நோயும் பிரச்சனையும் வருது இந்த மாதிரி பேக்கெட்டட் ஃபுட்ஸு இது ரொம்ப மோசம்னு சொல்கிறாங்க இந்த பிளாஸ்டிக் பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட விஷயங்கள் ரொம்ப தீமையை உண்டாக்குது பாட்டில்ஸுக்குள்ளேயும் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும் இப்படிலாம் பல விதங்கள் இருக்கிறது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்ஸு அதிகமாக வந்தாச்சு எல்லாம் வந்து உடனடி கடைகள் உடனடி உணவு கடைகள் அது ரொம்ப இதாக இருக்குது டேஸ்டியாக இருக்குது ஆனால் அந்த டேஸ்ட் வர்றதுக்கும் போடுறதே விஷமா இருக்குது யாருக்கு தெரியும் அந்த கலரை உண்டாக்குறதுக்கு இவன் போடுற பொடியே விஷமா இருக்குது பெற்றோர் கொஞ்சம் கவனிக்கணும் அதே வேளையில் நூற்றுக்கு நூறு இதை தடை செய்து உங்க பிள்ளைகளை வளர்த்துருவியலா அப்படி நீங்க வளர்த்த தான் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சில டைம் ஒரு ஆசை வரும்போது எதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம் இல்லையா ஒரு நாள் கொடுத்தனால ஒன்றும் கெடுத்து போடாது அதே வேளையில் எப்பவுமே அதை தாப்பிட என்னைக்கு குறுக்குறி தான் சாப்பிடுவேன் லேஸ் தான் சாப்பிடுவேன்னா அது லேசா வியாதிகளை கொண்டு வந்துடும் என்னைக்கா ஒரு நாள் லேஸ் சாப்பிட்டுக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ கொஞ்சம் விவேகத்தோடு இவைகளை நாம் செய்ய வேண்டியது அவசியம் லெலுயா ஸ்தோத்திரம் என்னுடைய சின்ன வயதில் என் எனக்கு அக்கா தான் என்னை அதிகமாக கவனித்து கொள்வார் ஏன்னா எங்கள் அம்மா டீச்சர் அப்பா வந்து ஷாப்கீப்பர் அவர் கடை மூடிட்டு வர்றதுக்கே ராத்திரி ஆகும் எங்கள் அம்மா ஸ்கூல் முடிச்சு வந்தாலும் சரி டியூஷன் எடுத்துகிட்டு இருப்பார்கள் அவர்கள் ஊழியம்லாம் செய்வார்கள் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுவார்கள் ஜபம் எல்லாம் அப்போ ராத்திரி சாப்பாடு அதிகமாக எங்கள் அக்கா தான் எனக்கு தருது நான் சாப்பிட மாட்டேன் அவள் செய்து எங்கள் வீட்டு பின்னாடி வாழை இனிக்கும் வாழை இலையை வெட்டி அம்மிக்கு மேலே போட்டு எண்ணெய் தூக்கி அந்த ஸ்லாபுக்கு மேலே உட்கார வச்சு உனக்கு ஹோட்டல் சாப்பாடு தாரேன்னு சொல்லி தோசை 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 இட்லி அந்த தோசை அப்படி ரெண்டு காது வச்சு தந்துடுறது அடுத்தது எலி தோசை அணில் தோசை அந்த தோசை இந்த தோசைன்னு சொல்லி ஒரு ஷேப்பு போட்டா இங்க மடமடா என்ன செய்யிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் இதை கையாளு கையாளலாம் சாப்பிடாததும் என்ன செய்திடும் சாப்பிட்றோம் நம்ம வேற எதுவும் விஷத்தை கலக்கிறதும் இல்லை வேற பெரிய பிரயாசம் எடுக்கிறதும் இல்லை தோசைக்கல்ல தோசையை விடுறதுல ஒரு சேப்பை மாத்திக்கிறோம் அவ்வளவுதான் ஒரு இலையை பிளேட்டுக்கு பதில் ஒரு இலைய வெட்டி போடுறோம் அவ்வளவுதான் அது பாட்டுக்கு நல்லா சாப்பிடுறது இந்த மாதிரி கொஞ்சம் போஷித்து நாம் வளர்த்த வேண்டியது மிகவும் அவசியம் அல்லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி ஆகாரத்தை நல்ல ஆகாரங்களை போஷிக்கிற விஷயம் இன்னைக்கு வளர்ந்த பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் கூட பலரை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்றது சத்துல ஏன்னா சத்து உள்ள ஆகாரம் சாப்பிட்றதே கிடையாது இப்படி இந்த அட்ராக்ஷன் ஆகாரம் மட்டும் சாப்பிட்டு சத்து இல்லாமல் பிள்ளைகள் வளர்ந்து கடைசியில் எல்லாம் குழந்த பரணுன்னாலே உடனே சர்ஜரி தான் உங்களுக்கு எப்படின்னு தெரில வருத்தப்பட்டுற கூடாது பொதுவாக சொல்றது நிறைய இன்னைக்கு என்ன சர்ஜரி கேஸ் தான் நார்மல் டெலிவரியே வரமாட்டேங்கி என்னென்னு கேட்டால் பிள்ளைகளுக்கு என்ன இல்லையா சத்து இல்லை பெற்றெடுக்கக்கூடிய பலன் இல்லை அப்படின்றாங்க அப்போ எவ்வளவு கவனமா இருக்கணும் அந்தந்த குறிப்பிட்ட காலங்கள ஒழுங்கான ஆகாரங்களை நல்லா சாப்பிட்டு வந்தால் அது எல்லாவற்றுக்கும் பலனா இருக்கும் இருக்கும் அல்ல கருத்தருக்கு ஸ்தோத்திரம் பலர் ஐம்பது வயசுல ஆணுலே தள்ளாட்ட ஆரம்பிக்குது என்ன சங்கடம் நம்ம கண்முன்னே நம்முடைய முன்னோர்கள் தலைமுறை எண்பது வயசுல சைக்கிள் சாப்பிட்டிட்டு போகுது பாக்குறீங்களா இல்லையா எண்பது வயசுல நல்லா சைக்கிள் மதிச்சு போகுது நம்முடைய முந்தின தலைமுறை நம்ம ஆட்கள் ஐம்பது வயசுலே அங்கே பேலன்ஸ் இல்லை இங்கே பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லுது கவனிக்க வேண்டும் நான் கர்த்தர் தருகிற ஆகாரங்களை நேர்த்தியாய் சாப்பிடும் ஒரு சாட்சி ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு பைபிள் பைபிள் காலேஜ்னா த குரு சிஷ்ய மாதிரி நம்முடைய ஸ்தாபனத்திலும் முந்தின காலத்தில் அப்படி தானே பாஸ்டரோடு ரெண்டு மூணு பேர் வருவார்கள் அவர் வளர்த்தி உருவாக்கி விடுவார் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு தம்பி படிச்சுட்டு இருந்தான் ஊழியர் பயிற்சி அப்போது அவனுக்கு வந்து அவங்க பாஸ்டருக்கு ஒரு கார் இருந்துச்சான் இந்த காரை சரிப்படுத்துகிற வேலை இவனுக்கு அந்த காரு ஒரு நாள் ஒழுங்கா ஓடாது டெய்லி அந்த காருக்கு அடியில் இவன் போகாமல் இருக்கவே முடியாது எதா போய் செய்து எடுத்தால் தான் அது ஓடும் இப்படியே செஞ்சு செஞ்சு இருப்பான் அப்போ பக்கத்து வீட்டு காரர் ஒரு ஒரு அப்போ இவனுக்கு இவன் இந்த வேலையும் டெய்லி செய்யணும் ஊழியத்துக்கும் போகணும் அங்கே சாப்பாடு பாஸ்டரம்மா என்ன கொடுப்பான்னா டெய்லி ஒரு கும்பலங்காய் குழம்பு தான் டெய்லி அதை வச்சு தான் சாம்பார் அப்போ இவனை வெறுத்து போச்சு இது என்னடா இது டெய்லி இந்த கும்பலங்காயை தின்னு தின்னு எப்படி அவர் நம்மளை வேலையும் வாங்குறார் அப்படின்னு சொல்லி இப்படியே இவன் கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரர் தம்பி உனே பார்த்தா பாம்போல இருக்கப்பா இந்த சூட்டில் நீ டெய்லி இந்த காருக்கடியில் கிடந்து வேலை பார்க்குறியே நீ உங்க பாஸ்ட்ரம்மாட்ட கேட்டு இந்த வேலையில வளர்ந்து கிடக்கு பார்த்தியா கும்பலங்கா இதை ஒண்ணு வெட்டி சாம்பார் வச்சு தர சொல்லு அது உனக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னாராம் அப்பதான் இவனுக்கு புத்தி வந்தது பரவாயில்லையே எங்க பாஸ்டர் அம்மா மூலம் ஆண்டவர் எனக்கு சரியான போஜனத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு தந்துகிட்டு இருக்கார் எனக்கு தான் அதை டெய்லி சாப்பிட வெறுப்பா இருக்குது அது ஆரோக்கியமான உணவு அல்லையே இப்படிதான் இப்படி தான் பிள்ளைகளே உங்களுக்கு டெய்லி வச்சு தர்ற ஆகாரங்கள் சில சமயம் என்னைக்கும் சோறு தானா என்னைக்கும் இட்டலி தானா அப்படி சொல்லி நீங்க சொல்றீங்க ஆனா பாரு ஆண்டவர் உங்க பெற்றோர் மூலம் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை தருகிறார் ஒரு அல்லா சொல்லுங்க பிள்ளைகள் சொல்லு இல்லையிலு கைய வைத்து சொல்லு அப்போ டெய்லி உனக்கு தரப்படுகிற ஆகாரத்தை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடணும் முறுமுறுக்க கூடாது எத்தனையோ பிள்ளைகள் தெருவில் அலைகிறார்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்ல கடைகள்ல போய் கை நீட்டிட்டு இருக்கான் அழுதுன பழத்தை தூக்கி கொடுக்கறான் வேண்டாத தூக்கி கொடுக்கறான் அதையும் திண்ணுகிறார் குப்பை தொட்டியில போய் ஏதாவது சாப்பிடக்கூடிய ஐட்டம் கிடைக்குமான் அப்படியெல்லாம் பிள்ளைகள் இதே தலைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அன்பு பிள்ளைகளே உங்களுக்கு நல்ல வீட்டை தந்து பெற்றோரை தந்து சாப்பாட்டுக்குள்ள காரியங்கள்லாம் தரும்போது நீ முறமுறுக்காத பொருளை வேஸ்ட் பண்ணாத தட்டி விடாத ஒரு நாள் அப்படி செய்யக்கூடாது செல்வ செழிப்பில் வளர்ந்தவர்கள் அப்போ அவர் ஒரு நாள் இதுகளுக்கு உபவாசம் மலைக்கு கொண்டு போய் உபவாசம் போட வச்சாராம் ரெண்டு பேருக்கும் பசி கொடுமை தாங்கவில்லை அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் தீர்மானம் எடுத்தாகலாம் இனி ஒரு ஆகாரம் கூட நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம் நான் அதில் மகனோ மகளோ ஒரு ஒரு ஆள் சொல்லிச்சான் நான் செத்தா கூட என் சரீரத்தை யாருக்காவது ஆகாரமாக போட்டிருங்க மிருகங்களுக்கோ மீன்களுக்கோ ஆகாரமாக போட்டுருங்கன்னு சொல்லிச்சு தான் அப்போ பாருங்கள் அன்றைக்கு பசி என்றால் என்ன என்று தெரியும் பொழுது தான் இந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது என்ற புத்தி வந்தது அதே போல் பிள்ளைகள் எப்பொழுதும் அப்படி தான் பிள்ளைகளும் அப்படிதான் பெரிய ஆட்களும் அப்படி தான் உப்பு இல்லைன்னு ஒரு தட்டு தட்டுவார் ரொம்ப சங்கடம் அதெல்லாம் உப்பு இல்லாதனால சோறை தட்டிடுறம்மா உப்பு போட சொன்னா போதுமே கத்தருக்கு இஷ்டத்துக்கு பண்ணவே கூடாது பசி தரித்திரம் என்பது பயங்கரம் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கிறார்கள் இந்தியாவில் சீக்கிரம் பஞ்சம் வரும்னு சொல்லி ரொம்ப ஒரு எச்சரிப்புகள் இருந்து கொண்டிருக்கு அப்ப நாம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை போஷிக்கிற தேவன் நாமும் ஒழுங்காக போஷிக்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த போஜனத்தை கரெக்டாய் கொடுக்க வேண்டும் சம்பளம் வாங்குற சகோதரங்களே சகோதரிகளே சம்பளம் வாங்கின உடனே வீட்டில் உள்ள உணவுப் பொருள் எல்லாம் கரெக்டா வாங்கி வச்சிடணும் அது இது எல்லாம் வாங்கி வச்சிடணும் சாப்பாட்டுக்கு ஒரு குறை வரக்கூடாது முப்பது நாட்கள் பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு குறை வந்துடக்கூடாது சம்பளம் கையில வாங்கினோட அதை வாங்கி வச்சிருவோம் அப்புறம் ஃபீஸ் காரியங்களை கொஞ்சம் பார்த்து வச்சிருவோம் இப்படி கணக்கிட்டு ஒழுங்குபடுத்தி நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்றால் அநேக சிக்கல்களுக்கு தப்பி கொள்ளலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே போஷிக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம் இன்னொன்னு மனுஷன் அப்பத்தினால் மாத்தம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் அப்ப மனுஷன் என்பவனுக்கு வெறும் வயறு அல்லது சரீரம் மட்டும் கிடையாது அவனுக்குள்ளே ஒரு ஆத்மா ஒரு ஆவி இருக்கிறது இந்த ஆவி ஆத்மா சரீரம் முழுசும் சேர்ந்த மூணும் சேர்ந்தவனு பேர் தான் மனுஷன் மனுஷி அப்ப அது போஷிக்கப்படும் முழு மனுஷன் போஷிக்கப்படணும்னா வெறும் அப்பத்தினால் மாத்திரம் போதாது ஒரு சொல்லுவோம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஆத்மாவின் ஆகாரம் பைபிளில் எழுதி ஆத்துமாவின் ஆகாரம் இந்த ஆத்துமாவின் ஆகாரத்தை கொண்டு நாமும் போஷிக்கப்படணும் பிள்ளைகளையும் போஷிக்க வேண்டும் அல்ல இல்லையா சோ தேவ பிள்ளைகளே நமக்கு கிடைத்த பிள்ளைகளை நாம் வளர்த்தும் பொழுது இந்த ஆத்மீக ஆகாரம் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா கூப்பிட்டு கொண்டு வச்சிருக்கோம் நம்ம கூட எதுக்கு என் பிள்ளைகளும் ஆத்மீகத்துல போஷிக்கப்படணும் அது விளையாடிட்டு கிடக்கட்டும் வீட்டுக்கு விட்டுட்டு நம்ம மட்டும் வந்துருப்போம் அப்படி யாரா வந்திருக்கீங்களா ஒருபோதும் செய்யாதீங்க நீங்க எந்த தெய்வீக வழியில போறீங்களோ அதே தெய்வீக வழியில உங்க பிள்ளைகளை கொண்டு வாருங்க விட்டுட்டு வராதிங்க அடுத்தது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சண்டே ஸ்கூல் அது அவ அதுகளுக்கு ரெகுலரா கிடைக்கக்கூடிய ஒரு போஜனம் ஆத்மீக போஜனம் அந்த ஸ்கூல் நம்ம சிலர் வருகிறீர்கள் எப்படா கூட்ட முடியும் ஓடி போகலாம் சாப்பிடலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்றுதான் நினைப்பீங்க ஆனாலும் உங்கள் பிள்ளைகளுக்காக அந்த ஒரு மணி நேரம் சண்டே ஸ்கூலுக்காக நீங்கள் கொஞ்சம் தியாகம் பண்ணுங்கள் நீங்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு கொஞ்ச நேரம் தனியா வேணா உட்காந்து ஜோமினிட்டு அந்த சண்டே ஸ்கூல் முடிச்ச பிறகு கூட்டிகிட்டு போங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுங்கள் ஏன்னா சிஸ்டமேட்டிக்கா பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுற அந்த ஆவிக்குரிய ஆகாரம் கரெக்டா கொடுத்துட்டா ஆத்மாவில அந்த சத்து இருக்கும் அல்ல இல்லையோ அதை ஒழுங்கா கொடுக்காட்டா ஆத்மீயத்தில் சத்து இருக்காது வசனங்கள் நினைவில் இருக்காது சத்தியத்தினுடைய கோட்பாடுகள் என்னன்னு தெரியாது வழி விலகிப்போம் ஆனாலும் தேவ மக்களே பிள்ளைகளுக்கு போஷிக்கணும் கோடைக்காலம் வந்தால் நமக்கு ஒரு நல்ல விபிஎஸ் இருக்கிறது அந்த விபிஎஸ் நடக்கும் பொழுது அதுல பிள்ளைகளை விடணும் வாலிபர்கள் சொன்னா அவங்களுக்கேற்ற போஜனம் கொடுக்கப்படுது சபையில இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் புசிக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க உபா மத்தியில ஆண்டும் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார் நீ உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என் வார்த்தைகளை நீ படுத்திருக்கிற போதும் நடக்க எழுந்திருக்கிற போதும் நடக்கிற போதும் அந்த பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்து கொடு சொல்லி கொடுன்னு சொல்லியிருக்கார் அப்போ ஆண்டவருடைய ஒரு திட்டத்தை பாருங்க பெற்றோர் தங்கள் வாயினால் பிள்ளைகளுக்கு நடைமுறையாக நீ நடந்தாலும் பேசு படுத்து கிடந்தாலும் பேசு எழுந்திருந்தாலும் பேசு அதான் நடைமுறை வாழ்க்கையில பிள்ளை கடை கூட்டிட்டு போறோம் அப்பமும் சில காரியங்களை பார்க்கும் போது தேவன விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார் பத்தியா ஆண்டவர் எவ்வளவு அழகா இந்த மரத்தை படைச்சிருக்காரு அதை வச்சிருக்காரு இதை ஏதோ ஒரு விஷயம் அத தேவனை உள்ள ஊட்டு என் வார்த்தை அதுகளுக்கு சொல்லிக் கொடு என் வழிகளை அவர்களுக்கு சொல்லி கொடு இதுதான் கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கறது பெற்றோரு பிள்ளைகளுக்கு நீங்க வந்து கர்த்தருடைய வழிகளை சொல்லி கொடுங்கள் நீ படுத்து கிடந்து பேசிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் வரும்போது கர்த்தரை பற்றி சொல்லி கொடுங்க அல்லா பிள்ளைகளுடைய வயசுக்கு தக்க உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்த சூழ்நிலைகள் அதுல கத்தர் செய்த அற்புதங்கள் இதை சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைகளுக்குள்ள விசுவாசம் வரும் நம்ம குடும்பம் ஒரு நாள் கடன்ல கஷ்டப்பட்டோம் நம்ம எல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிட்டோம் நீ சின்ன பிள்ளையா இருந்த நாங்க உபவாசம் போட்டோம் ஜோம் பண்ணோம் சர்ச்சுக்கு போனோம் பாரு இப்ப கடனே இல்லை அப்படி சொல்லி விடும் போது அந்த பிள்ளைக்குள்ள ஒரு விசுவாசம் நாளைக்கு ஒரு சிக்கல் வந்தா இயேசு இடத்துல அது நிற்கும் அல்ல லூயா ஒவ்வொரு விஷயம் வியாதி சோகமானது ஒரு தொழில் தொடங்குனது குடும்பத்தில் நடந்து அந்தந்த வயதுக்கு அது பிள்ளைகள் அதுக்கு தக்க உள்ள நம்முடைய அனுபவங்களை சாட்சியாய் சொல்லி கொடுக்க கொடுக்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் இது ரொம்ப முக்கியம் இது எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா பிள்ளைகளுக்கு ஃபீடிங் கொடுக்கும்போது சின்ன வயசுல ஃபீடிங் கொடுக்கும் கொஞ்சம் அதுகளுக்கு சில மாதங்கள் ஆனவுன்னா அதுகளுக்கு புரிய ஆரம்பிக்கும் இப்ப நிறைய சீக்கிரமே புரியுது பிள்ளைகள் ரெஸ்பான்ஸை பார்த்தா தெரியும் அந்த பிள்ளைகள் பாலூட்டும் போது கூடவே ஒரு பாடல் தாயார் ஒரு பாடல் பாடிவிட்டே பால் ஊட்டினால் மட்டும் ஊட்டுறது ஒரு தெய்வீகத்தையும் சேர்த்து ஊட்டுறீங்க அல்ல இனி கொஞ்சம் அந்த பிள்ளை கேட்டறியும் கொஞ்சம் திராணிக்கு வரும்போது அந்த பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்க கொடுக்க ஊட்டி விட விட ஒரு பைபிள் சரித்திரம் சகை ஒருத்தையர் சாமுவேல் சின்ன பிள்ளையா இருந்த போது இப்படி ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கூட ஊட்டிட்டா அப்போ அந்த சாப்பாடோடு கூட சரீரத்துக்கு ஆகாரத்தோடு கூட அந்த பிள்ளைக்கு ஆத்மீகத்துக்கும் என்ன போகுது உள்ள ஆகாரம் போயிட்டே இருக்கு இவைகள் எல்லாம் அந்த பிள்ளைக்கு பெரிய அஸ்திபாரம் இது சண்டே ஸ்கூல்ல எல்லாம் செய்திருவாங்க யூத்ல அப்படி நம்ம நம்பி இருக்க முடியாது அங்க ஒரு மணி நேரம் தானே கிடைக்கும் அந்த ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய செய்வாங்க ஆனா பெற்றோர் எப்பொழுதும் கூட இருக்கிறோம் அதான் கத்த சொன்னா நீ படுத்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் நடக்கும் பொழுதும் என் வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு பேசுன்னு சொன்னார் அதை நாம் செய்ய வேண்டும் அல்ல நல்லா போஷிக்கணும் போஷிக்கணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அல்ல ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் ஆகாயத்து கரங்களை தட்டி பாடுவோம்

மூன்றாவதாக கோழி கோழியை வைத்து கத்தர் ஒரு பாடம் சொல்றார் மத்தையோ இருபத்தி மூன்று முப்பத்தி ஏழு எருசலேமே எருசலேமே தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமற் தீக்குருவி குஞ்சுகளை வைத்து கரிசனையை குறித்து ஆண்டவர் போதித்தார் காக்கை குஞ்சுகளை வைத்து போஷிக்கிறது குறித்து பேசினார் இப்போ கோழி குஞ்சுகளை வைத்து பாதுகாவலை குறித்து பேசுகிறார் அல்ல லூயா நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த பாலு உலகத்திலே ஆபத்து நிறைந்த உலகத்திலே சரியான பாதுகாவல் இந்த காலத்தில் தேவைப்படுகிறது கர்த்தர் சொல்றாரு ஒரு கோழி அந்த குஞ்சுகளை வளர்த்துகின்ற அந்த காலகட்டத்திலே ஒரு கழுகோ காக்காவோ வந்துவிட்டால் இது உடனே ரெண்டு சட்டைகளை உயர்த்தி கொண்டு ஒரு அபாய குரலை எழுப்புகிறது அது அந்த குஞ்சுகள் உடனே எங்க நின்னாலும் ஓடி வந்து கோழியோடு ஒட்டி கொள்கிறது அது சிறகை அடைத்து காப்பாற்றி விடுகிறது அல்ல அப்போ அதே போல கத்தர் சொல்ல எரிசலேமே எத்தனையோ முறை என் ரெண்டு சிறகுகளை நான் விரிச்சு வச்சுட்டு வா வா என்று உன்னை அழைத்தேன் உனக்கோ புத்தி இல்லாம போச்சு நீ என்னுடைய செட்டைகளின் கீழ் வரவில்லை உன் சொந்த விருப்பத்திலே போனால் இன்றைக்கு கழுகின் கையில சிக்கி கிடக்கிறாய் கண்டவன் கையில நீ சிக்கி கிடக்கிறாயே என்று வேதனைப்பட்டார் அல்ல அதனால அடுத்ததாக பாதுகாவல் விஷயம் அப்போ கோழி பாதுகாக்கிற வேலையை செய்யணும் குஞ்சுகள் அதை அடைந்து கொள்ளணும் ரெண்டு பேருக்கும் இருக்கு ஆகவே நமக்கு ஒரு பெற்றோர் என்ற நிலையில் பிள்ளைகளுடைய பாதுகாவல் பிள்ளைகளுடைய பாதுகாவல் இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வெளியே அனுப்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாலே ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா அவ்வளோ விபத்துகள் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கு ரோட்ஸும் சரி கிடையாது ட்ராஃபிக்கே யாரும் ஃபாலோ பண்ணுற கிடையாது வாகனங்களும் பிரேக்கும் கிடையாது இப்போ வெளியே பின்னாலி பார்த்தா பிரேக் லைட்டும் எரியாது பார்க்கிங் லேம்பும் எரியாது எவ்வளோ சங்கடம் ரோடெல்லாம் போலீஸ் நிற்கிறார்கள் படை அந்த படை இந்த படைன்னு போட்டிருக்கிறார்கள் கடைசியில் பெரிய பெரிய லாரி எல்லாம் பின்னால் ஒரு சொட்டு லைட் இல்லாமல் ஓடு எவ்வளோ மரணங்கள் எவ்வளவு பயங்கரங்கள் இதுதான் நம்முடைய சாலைகள் அப்போது இதில் பாதுகாவல் என்பது மிக முக்கியமான விஷயம் கத்த சொல்லி இருக்கிறார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களுக்கு கட்டளை இடுவேன் அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் நமக்கு ஒரு வாக்குத்தம் இருக்கு நீதிமான்களுடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் சொல்லுங்க முறிக்கப்படுவதில்லை நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் அப்ப இதெல்லாம் இருக்கும்போது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆபத்து வரக்கூடாது ஒரு விபத்து நேரிடக்கூடாது என்ற ஜபங்கள் அதிகமா ஏறக்கணும் விடும் போது வீட்டுக்குள்ள திரும்ப வந்த உடனே செருப்ப கலத்தி போடு உடனே ஒரு ஜோம் சொல்லுங்க பண்ணிட்டு உள்ள வர சொல்லுங்க இப்படியே பிள்ளைகளையும் ஜபத்திலே பழக்குவோம் நாமும் பிள்ளைகளுக்காக எவ்வளவு சிந்தனைகள் நமக்கு வருதோ அதை எல்லா விஷயத்துக்கா ஜோம் பண்ணுவோம் அது பாதுகாப்பு கத்தர் என்னென்ன சிந்தனை போடுறாரோ அதெல்லாம் வச்சு அந்த ஆபத்து வரக்கூடாது இந்த விபத்து வரக்கூடாது இந்த தீமை வரக்கூடாது இந்த பொல்லாங்கனுடைய கண்ணு படக்கூடாது அந்த மாதிரி தொடர்புகள் வந்துடக்கூடாது எல்லா விஷயத்துக்கு நம்ம ஜோம் பண்ண ஜோம் பண்ண ஜோம் பண்ண கத்தர் கிருபை செய்வார் அல்ல இல்லையா சில காரியங்களை நம்ம லேசா விட்டுறோம் அது ஒண்ணு நடக்க அப்படியெல்லாம் என் குடும்பத்தில் வராது என் வீட்டில் வராது கடைசியில் அங்கதான் வந்து நிக்குது அதனால நம்ம நிர்விச்சாரத்துக்கு இடமே இல்லை அதை உணர்ந்து நம்ம எவ்வளவு அதிகமாக ஜெபிக்கிறோமோ அவ்வளவு பாதுகாவல் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆகவே நாமும் ஜெபிக்கணும் பிள்ளைகளையும் ஜெபிக்க பழக்கணும் ஒரு சாப்பாடா ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு ஆரம்பி நீங்க ஊட்டி விடும் போதும் ஜோம் பண்ணிட்டு ஊட்டி விட ஆரம்பிங்க அந்த பழக்கம் தொட்டில் பழக்கம் கடைசி வர இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் பழக்கம் குளிக்க போறியா ஜோம் பண்ணிட்டு குளி ஒரு தண்ணியை குடிக்கிறியா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு குடி எந்த காரியத்து உங்க கிளாஸ்ல போயாச்சா உட்காந்து புக்கை தரக்கறியா ஒரு சின்ன ஜோமன் ஒரு புதிய டீச்சர் அடுத்த பீரியட் வருதா ஒரு ஜோமன் இப்படியே எல்லாவற்றிலும் குட்டி குட்டி ஜபங்கள் செய்யறதுக்கு பிள்ளைகளை படித்து கொடுத்துட்டோம்னா அதுகளை அறியாமலே பழகிரும் அறியாமலே ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஜபம் அதுக்கு வாயிலிருந்து என்ன செஞ்சிட்டு மேலே எழும்பிட்டே இருக்கும் உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது அது வந்து ஒரு ப்ராக்டிஸாகவே மாறிடும் புக் எடுத்தவொன்ன ஒரு ஜோம் பண்ணும் சைக்கிளை ஒரு ஜோம் பண்ணும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஜோம் பண்ணும் வீட்டுக்குள்ளே வந்தவொடனே ஒரு ஜோம் பண்ணும் சாப்பாட்டில் இருந்தவொடன ஒரு ஜோம் பண்ணும் குளிக்க போனா ஜோம் பண்ணும் ப்ரஷ் பண்ண போனா ஜோம் பண்ணும் இப்படியே பண்ணினாலே ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நாற்பது ஜபம் தானா எழும்போம் அது எழும்புனாலே அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய பாதுகாவல் அமேன் நம்மளும் அந்த மாதிரி செய்து பழகும் இப்படி அதிகமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட கூப்பிட கத்தர் கிருபையை கட்டளை இடுவார் அல்ல அடுத்தது நம்முடைய கொஞ்சம் விஜிலன்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதை உணர்வு தேவை என்ன நடக்குது எங்கே போகிறான் எங்கே வாரான் என்ன நடக்குது எப்படி நடக்குது மொபைல் ஃபோனில் என்ன பார்க்குறாப்புல எதில் ரொம்ப இருக்கு இருக்காப்புல இதெல்லாம் கூட கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அவசியமாகுது நல்லா இருந்தவன் திடீர்னு மூஞ்சிக்கோனிக்கிட்டு இருக்கானே என்ன விஷயம் சும்மா மூஞ்சிக்கோணுனா நல்லா அப்படின்னு இல்லை நினைக்கிறதுக்குள்ள காலம் இல்லை இது எவ்வளோ டேஞ்சருக்குள்ளே இழுத்துட்டு போயிருது சில சூழ்நிலைகள் சில வேலை பார்த்தா நார்மலாக விட அதிக சந்தோஷமா இருக்காப்புலே அதிகமாக கேட்கக்கு முன்னால் பதில் சொல்கிறாப் இது ஒரு அப்நார்மல் கேவியராக இருக்கே திடீர்னு பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு நினைக்கக்கூடாது அங்கே வேற என்னதோ சில வேலை இருக்கும் இது அப்நார்மலி வந்தாலே சம்திங் ராங் சம் ஆகும் அப்போ அதெல்லாம் நம்ம தேவ சமூகத்தில் ஜெபித்து ஜெபித்து கொஞ்சம் கர்ஷனையாக இருந்து கூட இருந்து பேசி பழகி அப்படி செய்யும் பொழுது அது இன்னும் பிரயோஜனம் அதே மாதிரி பெற்றோர் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே டீ கொடுக்கும்போது ஸ்கூலில் எப்படி ஃபஸ்ட் என்ன செகண்ட் பீரியட் என்ன தேர்ட் பீரியடு என்ன இப்படி இப்படி கேட்டு பழக்கினா சொல்லி பழகம் சொல்லி பழகம் ஸ்கூலில் பஸ்ஸு கரெக்டாக வந்தால் பஸ்ஸில் யாரெல்லாம் இருந்தால் எப்படி இருந்தால் இப்படி அதிகமாக சின்ன ஒரு ஸ்டேஜில் பேசி பழக்கினால் அது எல்லாத்தையும் எங்கள் அம்மிட்ட சொல்லணும் சொல்லணும் எங்கள் அப்பாட்ட சொல்லணும் சொல்லணும் இது ஒரு பழக்கம் திறந்த உள்ளத்தை அதுக்கு கொடுக்குது அநேக தீமைகளுக்கு அது தப்பிக்கொள்ளும் கொள்ளும் அல்லேலூயா அப்படி பேச பழக்கும் போது சில காரியம் நம்ம பிடிக்காது அது பேசுறது உடனே தட்டும் ஏ பேசாது அப்படி தட்டக்கூடாது அப்போ அதுக்கு பெற்றோர்கிட்ட பேசுறதுக்கு விரும்பிச்சு பெற்றோர் தட்டிட்டீங்க அது சரியான வார்த்தை இல்லைன்னு சொல்லி தட்டுனீங்களா உடனே அதுக்கு வேற ஆளை தேடும் வேற ஆளை தேடும் அங்கள்கிட்ட பேசலாமா அந்த ஆண்டிகிட்ட பேசலாமா வேற

கர்த்தர் நல்ல பாதுகாவலை தருவாராக சில வேளை எச்சரிப்புகள் வருகிறது அப்போ எல்லா தேவ மக்களும் கவனமா இருக்கும் நம்முடைய தேவன் நம்ம எச்சரிக்கிறார் தண்டனைக்கு முன்னாலே எச்சரிப்பார் அது நம்முடைய தேவனுடைய ஒரு பழக்கம் பொதுவாக தேவன் ஆலோசனைகளை தருவார் அதுக்கு கீழ்படியாமல் போகும்போது எச்சரிப்பு தருவார் அது கீழ்படியாமல் போகும்போது சிக்ஷிப்பார் அல்லது தண்டிப்பார் அதுதான் ஆண்டவருடைய வழி அப்போ அந்த ஆலோசனைகள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நமக்கு நியமிக்கப்பட மேப்பனை கொண்டு ஆலோசனை கரெக்டாக தந்துட்டே இருக்கிறார் அதில் கவனமாக இருக்கணும் அதை நல்லா பிக்கப் பண்ணணும் ஒரு லேசானது தானே அப்படின்னு விடக்கூடாது இப்படி ஒரு வார்த்தை எனக்கு வருதே நாங்கள் கவனிக்கணுமே அந்த ஒரு சீரியஸ்னஸ் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கணும் நீங்க பைபிள் வாசிக்கிறீங்க டெய்லி அதிலிருந்து சில ஆலோசனாண்டு தர்றார் வசனம் அதை எடுத்துக்கணும் நூறு வசம் வாசிப்பீங்க ஆனா ஒன்னோ ரெண்டோ வசனம் உங்க உள்ளத்தை தோடும் அதுதான் கத்தர் உங்களோடு பேசுகிற விஷயம் அல்ல அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க அதை கொஞ்சம் உள்ள எடுங்க எடுத்து அதை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இதெல்லாம் கர்த்தருடைய ஆலோசனைகள் காயின் ரூட் மாறின உடனே கர்த்தர் வந்து அவனோடு பேசினார் காயினே நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல்படி படுத்து கிடக்கிறது அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கிறது இப்பொழுது நீ அவனை ஆண்டு கொள்ளலாம் அழகான ஆலோசனை கொடுத்த அவன் கேட்கல அவன் கேட்கல இப்போ ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து கூடவே எச்சரிப்பும் கொடுத்தார் நீ நன்மை செய்யாம இருந்தா பாவம் உன்னை மேற்கொண்டோம் கொலைபாதகனா மாறப் போற பாவம் மேற்கொள்ள போகுது கர்ஃபுல்லாயிரு என்று ஆலோசனை எச்சரிப்பும் கொடுத்தார் மீறி போனான் அடுத்தது வந்து கேட்டார் காயினே உன் சகோதரனா யாபேல் எங்கே பேச்சே வித்தியாசமா இருந்தது தோனியே வித்தியாசமா இருந்தது காயினை சபித்தார் அதான் தண்டனை அப்போ கர்த்தர் எடுத்த உடனே தண்டனை கொடுக்கிறவரும் அடிக்கிறவரும் அல்ல ஆலோசனை கொடுத்து எச்சரிப்பு கொடுத்து மிஞ்சி போறவனை தண்டிக்கிற தேவன் அல்ல இல்லையா அதனால எப்பவுமே நம்ம அதை பழகணும் ஒரு தீர்க்க தரிசனம் வருது ஒரு வேத வசனத்திலிருந்து எச்சரிப்பு வருது ஒரு பிரசங்கத்துல எச்சரிப்பு வருது ஒரு சொப்பனம் தரிசனத்துல எச்சரிப்பு வருதுன்னா உடனே கத்தோடைய பாதத்திலே தாழ்த்தி ஜெபிக்கணும் எச்சரிப்பின் வார்த்தை எடுத்து திருந்தணும் திருந்திட்டோம்னா கண்டிப்பா தண்டிக்க மாட்டார் அடிக்கிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம் அல்லேலூயா அவ திருந்துனா அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து அவனை மறுபடியும் அவன் இருந்த நிலைக்கு உயர்த்த தேவன் விரும்புகிறார் அல்லேலூயா லூயா அதான் தேவனிடத்துல ஆனா எச்சரிப்ப பிறகு அசால்ட்டா போனா ஆபத்து வரும் கத்தர் எச்சரிக்கிறார்னா நல்லது அவர் நம்மளை காப்பாற்ற விரும்புறாரு தான் அர்த்தம் வெறுமனே அடிச்சு தண்டிச்சிடணும்னு நினைச்சா ஒரு எச்சரிப்பும் தரமாட்டார் டைரக்டா செய்து போடுவார் அப்படி ஆண்டவர் பொதுவாக செய்கிறதில்ல அல்லா சோ இப்படிப்பட்ட எச்சரிப்புகள் வரும் பொழுது கவனமாக இருப்போம் பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாருமே கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ உடனே அந்த சிறகுகளின் கீழ் வந்தடைவது போல நாம் வந்தடைந்து விட வேண்டும் லூயா சின்ன வயசுல பாடின ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது எல்லா வரியும் இருக்குமான்னு தெரியல கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கோவி ரட்சகர் ஆமேலா ஸ்தோத்ரம் நான்காவதாக கழுகு குஞ்சுகளை வைத்து ஒரு பாடம் கற்று தருகிறார் உபாகமம் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை சொல்லுவோம் அப்ப இங்க கழுகும் குஞ்சுகளும் இதை வச்சு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பயிற்சி கொடுக்கணும்னு சொல்றாரு பிள்ளைகளுக்கு பயிற்சி தேவை உதாரணமாக இந்த கழுகு அதே கூடு கட்டி அது முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகளை போஷித்து 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 வளர்த்து ஒரு கட்டம் வரும் வரைக்கும் இந்த குஞ்சுகளெல்லாம் வளரும் போதும் அந்த கூட்டுக்குள்ள தான் இருக்கு அப்போ இந்த கழுகு பார்க்குது என்னைக்கு இப்ப வளர்ந்தாச்சு சிறகெல்லாம் வந்தாச்சு ஆனால் எங்களுக்கு தெரியாது சிறகை பற்றியும் தெரியாது பறக்கிறது பற்றியும் தெரியாது எல்லாம் என்ன தாய்கிட்ட வந்தான்னா கீ கீ கீன்னு வாய திறக்க தெரியும் அது போடுறதா வாங்கி சாப்பிட தெரியும் ஆனா இப்படி இது வாழ முடியாதே போஷிக்கிற காலம் முடிஞ்சு போச்சு இனி இவைகள் போய் என்ன செய்யணும் இறை தேட பழகணும் அப்ப அதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்காக இந்த கழுகு என்ன செய்யுமா அந்த குறிப்பிட்ட காலம் வந்தோன்ன கூட்டை கலைக்கும் ஒவ்வொரு சுள்ளியாக என்ன செய்ய ஆரம்பிக்குது உருவி உருவி போட ஆரம்பிக்கும் அப்போ இந்த குஞ்சுகளுக்கெல்லாம் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு இது வரைக்கும் எங்க அம்மா அன்பா போஷித்து நல்லா வச்சிருந்தாங்க ஏன் இவ்வளோ கோபத்துல இப்படி செய்றாங்க அப்படி நினைக்குது கடைசியில மொத்த கூட இங்க கலைச்சு போடும் இந்த குஞ்சுகளுக்கு ஒண்ணுக்கும் அங்கே கால் வச்சு இருக்க முடியாது எல்லாம் அது வேற ரொம்ப உயர்ந்த இடத்துல கட்டி இருக்குமா கூடு இருந்து பொத்து பொத்து பொத்துன்னு ஆகாயத்துல அந்த இடத்துல விழுது ஒவ்வொரு விழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா சிறகு எடுக்கு சிறகு இருக்கு எடுத்து அப்பதான் பறக்க படிக்குது ஆகா படிக்குது ஆனா படிச்சாலும் இவ்வளோ காலம் சும்மா வச்சிருந்த ஜெரங்க எவ்வளவுதான் அடிக்க முடியும் கொஞ்ச நேரம் அடிச்சோடன தளந்துரும் தளந்து அப்படி தள்ளாடும் பொழுது இந்த தாய்கழுக்கு இதை கலைச்சி விட்டுட்டு மேலே சுற்றிட்டு தான் இருக்கும் அந்த தள்ளாடுகிற குஞ்சுக்கு அடியில் வந்து தன் செட்டைகளின் மேல் சுமக்கிறது அல்லூயா இது கழுகுனுடைய ஒரு பழக்கம் அப்ப அதை வச்சு கர்த்த நமக்கு பாடம் கற்று தர்றார் நீயும் கழுகு குஞ்சு தன்னுடைய பிள்ளைக்கு ட்ரைனிங் கொடுக்கிற மாதிரி உன் பிள்ளைகளுக்கும் நீ பயிற்சி கொடுக்க வேண்டும் நம்ம பிள்ளைகள் வீட்டிலே வளருகிறார்கள் நம்ம ஊட்டி விடுறோம் போசித்து விடுறோம் துணியை மாத்தி விடுறோம் குளிப்பாட்டி விடுறோம் எல்லாம் நேரம் எவ்வளவு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு அது சாப்பிட பழகணும் அதே தன் குளிக்க பழகணும் அதே தன்னுடைய துணியை நீட் பண்ண பழகணும் அதுவே தன்னுடைய புக்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்கூல் பேக்ல அடுக்க பழகணும் இதெல்லாம் நம்ம பன்னெண்டாவது போற செய்வோம்னு சொன்னா கெடுத்து போடுகிறோம் பயிற்சி கொடுக்கல சோ இந்த இடத்துல தான் அந்தந்த ட்ரைனிங் அந்த காலத்துல கொடுத்துட்டா அது வாழ பழகும் அது பறக்க படிக்கும் அல்லையிலுயா எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளே உடனே டீச்சர்ட போய் நின்னுட்டோம்னா அது என்னைக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி பழகும் போ டீச்சர்ட போய் இப்படி சொல்லு இப்படி செய் செய்ய தப்புக்கு மன்னிப்ப கேளு இல்லைன்னா நான் தப்பு செய்யல இது உண்மை விளக்கத்தை சொல்லு போ அப்படி அந்த ப்ராப்ளத்தை அது ஃபேஸ் பண்ண பழகினா தானே நாளைக்கு அது அது பழக முடியும் எந்த விஷயத்திலும் அப்படிதான் இன்னைக்கு சில இடங்கள்ல கல்யாணம் ஆகி டக்கு டக்குன்னு டைவர்ஸ் ஆகிருக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்போ டைவர்ஸ் விஷயம் என்னன்னு கேட்டா பிள்ளைக்கு சுத்தமா இருக்க தெரியல இவளோட வாழ முடியாது சமையல் செய்ய தெரியல அப்படின்னு சொல்றா பல விஷயம் சொல்றார் ஏன்னா இப்போ எல்லாருக்கும் படிப்பு ரொம்ப முக்கியத்துவம் அதிக முக்கியத்துவம் ஐந்ததாயிருக்கு படிப்பு படிப்பு நல்லதுதான் ஆனா இப்போ படிப்பே வாழ்க்கைன்னு போச்சு அதனால ஐயோ பிள்ளை படிக்கணும் பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும் பிள்ளைக்கு டியூஷன் எடுக்கணும் படிக்கணும் அதுக்கு மேல ஹோம் ஒர்க் எழுதணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு வீடு தூக்க தெரியாது பாத்திரம் கழுவ தெரியாது வாஷிங் மிஷின்ல கூட துணியை போட்டு எடுக்க தெரியா எப்படி இப்படி வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா குடும்பம் ஓடுமா பையன் அதுக்கு மிச்சமா இருக்கான் ஐயோ என்ன சொல்ல அப்படி வளர்ந்துருக்கான் அப்ப இந்த மாதிரி ரொம்ப வருது ஃபேமிலி லைஃப்க்கு தாக்கு பிடிக்க முடியல அந்த டாலரன்ஸ் ஒண்ணு சொல்லுவாங்க சகிப்பு தன்மை கொஞ்சமும் இல்ல கொஞ்சமும் கிடையாது ஒரு சின்ன காரியத்தை சகிக்க முடியல உடனே சண்டை உடனே ரெண்டுல ஒண்ணு பார்த்துருவோம் நீயா நானா என் வீடா ஐயோ வாழ்க்கைன்னா என்னன்னே தெரிய மாட்டேங்க அப்ப இதுக்கு நம்மளும் கவனிக்கணும் குறிப்பிட்ட காலம் அந்த வயசு வந்தாச்சா நீ கடைபி ஜாமான வாங்கிட்டு நீ தான் இனி வாங்கணும் அப்பா போக மாட்டா நீ தான் போகணும் போட்டு முதல்ல சில்லரை எங்க விட்டுட்டு வந்துடுவான் இல்ல பொருளை மாத்தி வாங்கிட்டு வந்து வரட்டு அடுத்து திருந்து வப்பல புற சரியாயிருவான் ஃபுல் ஐட்ட நீ பாத்திரம் கொஞ்சம் கழுவு நீ அந்த டைனிங் டேபிளை நீட்டாக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க கொடுத்து 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 அதுகள் ட்ரைனிங் ஆயிடும் சில தாய்மார்க்கு வேலை என்ன தெரியுமா இந்த ரூம் நீ தூத்து போடுன்னு சொல்லுவாரு அது தூத்துட்டு போறதுக்குள்ள அதுக்கு அது எப்படி தூக்கும் அப்படிதான் தூக்கும் அப்ப திரும்ப திரும்பி அவர் விளக்குமாற தூக்கிட்டு என்னத்தான் தூத்துருக்க அங்க பாரு கண்ணு தெரியலையா தூசி கடை இப்படி சொன்னா அது அடுத்த தூக்கவே செய்யா அடுத்து நீங்க அடுத்த நாள் விளக்குமாறு கொடுத்தா அதுக்கு தெரியும் நான் என்ன தூத்தாலும் எங்க அம்மா திரும்ப என்ன செய்வா தூப்பா அதனால நம்ம சும்மா அப்படியே தூத்துட்டுப்போம் அப்படித்தானே வரும் அதனால விட்டதை அது கையில விட்டுருங்க கொஞ்சம் அப்படி இப்படி தப்பெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு கண்ணு முன்னாலே திரும்ப தூக்காதீங்க அது ஸ்கூலுக்கு போன புற வேணா நீங்க திரும்ப என்ன பண்ணுங்க தூத்துக்கிடுங்க இது மாதிரி நல்லா அதுக்கு பொறுப்புலேயே விட்டுறணும் நீனா சுத்தமாக வைக்கிறதும் வைக்காத ஓம்பொறுப்பு அந்த செடி தண்ணி ஊற்றி வளர்க்கறதும் படை வைக்கிறதும் ஓம் பொறுப்பு பார்த்துக்க சொல்லி அப்படி கொடுத்து அதை சொல்லி கொடுத்து அப்படியே விட்டா நல்லா வந்துடும் சில வீட்டில எல்லாம் பார்த்தா பிள்ளைகள் அவ்வளவு மேன்மையா இருக்கிறார் நம்ம விசிட்டிங் போனா அது பழகுற முறையும் அது வரவேற்கிற முறையும் பார்த்தாலே நமக்கு தெரியும் ஓ தே ஆர் வெல் ட்ரைன்ட் ஆனா சில வீட்டுல அது நிக்க நிலைய பார்த்தாலே பரிதாபமா இருக்கு இல்லையா சோ நம்ம கண்டிப்பாக நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுக்க வெறும் நம்ம அன்புள்ள பெற்றோர் தான் ஆனால் அன்புள்ள பெற்றோர் ஒரு ஒரு ட்ரைனிங் கொடுக்கிற பெற்றோராகவும் என்ன செய்யணும் கண்டிப்பா இருக்கணும் அல்ல அதே மாதிரி ஜபத்துக்கு ட்ரைனிங் கொடுங்க பைபிள் படிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுங்க இது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் வருமே தவிர சும்மா சொல்லிட்டு இருந்தா வராது நீ பைபிள் படி டெய்லி மூணா அதிகாரம் அந்த ரீடன் அண்ட் ப்ரைஸ் ஷெடியூல் எல்லாம் எழுது என்ற காட்டணும் வாரத்துக்கு ஒருக்கா அப்பதான் பைபிள் படிக்க ஆரம்பிக்கும் நீ ஜோம் பண்ண எத்தனை மணி நேரம் ஜோம் பண்ண எவ்வளவு நேரம் ஜோம் பண்ண இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி கொஞ்சம் அன்பாவும் புத்தி சொல்லி கொடுத்து சில கடிந்து கொண்டு நல்ல பழக்கங்கள்ல பழகிட்டோம்னா அது என்றென்றைக்கும் அதை கைவிடாது இருக்கும் அலையிலூயா ஸ்தோத்ராவே சில சாட்சி நான் கேட்டிருக்கேன் நம்முடைய முந்தின விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இத்தனை வசனம் படிச்சு மனப்பாடம் சொல்லாட்டா காலை உணவு கிடையாது பயங்கர ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கிறார் இந்த காலத்துல அப்படி யாரும் பெற்றோர் இருக்கீங்களா எனக்கு தெரியல இத்தனை வசனம் மனப்பாடம் சொல்லி சொன்ன பிறகுதான் உன் போய் அங்க டேபிள்ல உட்காரணும் இல்லாட்டா நீ பட்டினிதான் போ அப்படி அது பார்த்தா கொஞ்சம் கடினம் போல தெரியும் ஆனா அந்த பிள்ளைகள் இன்றைக்கு எழும்பி நின்று நல்ல சாட்சி சொல்லுதுங்க நல்லா வாழ்றாங்க அல்ல லூயா அப்ப அந்த பயிற்சி பாருங்கள் நல்ல பயிற்சி கொடுத்துருக்கிறார்கள் எல்லாவற்றிலும் பயிற்சி கொடுக்கும் நம்ம கூட உட்காந்து சாப்பிடும் பொழுதே எப்படி சாப்பிடணும் என்ன அது எல்லாத்துலயும் நிறைய விஷயம் இருக்கு அங்க தூக்கி போட்டு எப்படி சாப்பிடுவோம் சிலது அப்ப இப்படியே விட்டுட்டா நாளைக்கு வெளியே நாலு பேர் முன்னால போயிருந்தேன் எப்படி தான் சாப்பிடுவோம் மாடா சாப்பாட்டம் நல்லா இருக்குமா அது நம்ம பேர் இந்த மாதிரியும் சில விஷயங்கள் எதது நல்லொழுக்க விஷயங்கள் எல்லாவற்றிலும் பயிற்சி தான் பயிற்சி கொடுத்து விட்டால் அது பழகிவிடும் எப்படி எவைகளில் பழக்க வேண்டுமோ கழுகு குஞ்சுகளை பழக்க வைக்கிறது போல பழக்க வைக்கணும் அடுத்தது ஐந்தாவதாக சங்கீதம் எண்பத்தி நான்கு மூன்று என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடிக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே அல்லா தகைவிலான் குஞ்சுக்கு அதுக்கு கர்த்தருடைய பீடத்துல குடியிருக்கிறதுக்கு தங்கி இருக்கிறதுக்கு வீடு கிடைச்சுதான் தாவிது ஆலயத்தை ரொம்ப நேசிக்கிறவர் ஆலயத்து வாசப்படியில உட்கார்றது எனக்கு மேலன்னு சொன்னவர் அவர் வந்து உட்கார்ந்துட்டு உட்காந்துட்டு பார்க்கறாருடே நான் வாசப்படியில உட்காந்துருக்கேன் நீ அங்க பீடத்துக்கு மேல கூடு கட்டியிருக்க நீ எவ்வளவு பாக்கியசாலிடா அப்படின்னு நினைச்சாக்க இதை பாடுறார் என்னை விட நான் இஸ்ரோவேல்ல ராஜாவா இருந்தாலும் உங்க பீடத்துல போய் நிற்க முடியா ஆசாரியம் தான் நிற்க முடியும் ஆனா இந்த தகைவலான் குருவி குஞ்ச பாருங்க அடைக்கலான் குருவி குஞ்ச பாருங்க அங்க பீடத்துக்கு மேலேயே போய் கூடு கட்டி இருக்கிறதே அல்லையிலூயா இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கிடைச்ச பாக்கியம் தகவலான் குஞ்சுகளே அடைக்கலான் குஞ்சுகளே முன் வரிசையில் உங்களை உட்கார வச்சிருக்கு அப்படிதானே ஆசரிப்பு கூடாரத்தில் விடுவாங்களா அவங்கள பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் உங்க உங்களை எங்க விட்டுருப்பாங்க பாத்தியா இப்ப பீடங்கள் அண்டையில் உங்களை கொண்டு என்ன செய்யிருக்கு உட்கார வைத்திருக்கு எவ்வளோ பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் அப்படிதான் நம்ம எல்லாரும் கர்த்தருடைய கிருபாசனத்தண்டை கிட்டு சேருங்கள் என்ற பாக்கியம் பெற்றவர்கள் அப்போ இந்த தெய்வீகம் கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய சபை கர்த்தருடைய ஊழியம் இதுல பிள்ளைகள் இருக்க பழகணும் அதுல வளர பழகணும் ஏன்னா நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக்குனது ஆக்கினது கர்த்தருடைய ஊழியம் அந்த ஊழியத்தை நம்ம வளர்த்தணும் சரிதான நான் சொல்றது சரியா இல்லையா நான் அசையாத பர்வதங்கள் போல அப்படி பாக்குறியா கொஞ்சம் சொல்லுங்க ஏதாவது நான் சொல்றது கரெக்டா இல்லையா எத்தனை பேர் இந்த சபையில மூணாம் தலைமுறை நாலாம் தலைமுறை சொல்லுவீங்க உங்க குடும்பம் இப்படி காரணம் கர்த்தர் கர்த்தர் தந்த இந்த ஊழியம் சரிதானா அப்போ நீங்க இந்த ஊழியத்துல எப்படி இருக்கணும் ஒரு தகவலான் குருவி குஞ்சு போல எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கலையே உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இதுவரை கிடைக்கலையே உங்களுக்கு தலைமுறை தலைமுறையா கிடைச்சிருக்கேன் அப்போ நீங்க அந்த குஞ்சுக்கு கிடைச்ச பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க இந்த ஊழியத்தில் அப்படி அட்டாச்சா இருக்கணும் அல்ல பிள்ளைகளே சபை ஆண்டு வரகா கட்டி தந்திருக்கிறார் இன்னும் இதுக்கு மேலானது உங்களுக்கு கட்டி தருவார் உங்க தலைமுறைக்குள்ள ஆனா இதை சுத்தமாக வைக்கிறதுல உனக்கு ஒரு பொறுப்பு உண்டு இதை ஒழுங்கா வைக்கிறதுல உனக்கு எல்லாருக்கும் இருந்து பெருசு வர அத்தனை பேருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு சும்மா வந்தேன் அங்கே பாயெல்லாம் ரெடியாக இருக்கும் ஃபேனெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் நான் வந்து உட்காருவேன் போவேன் அது இல்லை ஃபேனை ஓட வைக்கிறது யார் பாயை போடுறது யார் தரையை சுத்தம் பண்ணுறது யார் வளாகத்தை சுத்தம் பண்ணுறது யார் எல்லாம் பாஸ்டரா பாஸ்டர் குடும்பமா இல்லை அதுக்குன்னு நாலு பேர் இருக்காகளா இருக்கட்டும் நல்லது தான் ஆனால் நம்ம நம்மளுக்கு ஒரு பங்கு இல்லையா நம்ம குஞ்சுகளும் அங்கே பீடத்துக்கிட்ட நிற்க வேண்டாமா அதை நம்ம யோசிக்கணும் சோ அப்படி ஒரு பழக்க வழக்கமும் கண்டிப்பாக தேவ பிள்ளைகள் தங்கள் குஞ்சிகளுக்கு செய்ய வேண்டும் அல்லேலூயா சபையை பற்றி ஒரு நல்ல உணர்வு இருக்கணும் அதனால சபைக்கு மேல வெறி வைக்கணும் நான் சொல்ல வரல புல் காஸ்பலுக்காக சண்டை போடுக்கோ நெய்யூர் சர்ச்சுக்காக வெறி கொண்டு அலைவதற்கோ அப்படி இல்ல ஒரு பற்றுதல் அல்ல ஒரு பற்றுதல் கத்தோடைய ஊழியம் நான் எல்லாம் செஞ்சாதானே ஆண்டவர் நாம மயமப்படும் இன்னும் நாலு ஆத்மாக்கள் ரசிக்கப்படுவார்கள் அதோட ராஜ்ஜியம் விஸ்தரிக்கப்படும் அந்த நோக்கம் எல்லாருக்கும் இருக்கணும் அந்த நோக்கத்தோடு எதுல எதுல என்னை கொண்டு எதை செய்யலாம் எதை செய்யலாம் அதே வேலையில தன்னிஷ்டம் போல எதுவும் வந்து செய்யக்கூடாது ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் அப்படி கேட்டு பாஸ்டர் எனக்கு இப்படி ஒரு இது தோணுது தோலதைங்க கொஞ்சம் சுத்திகரிக்கலாம்னு எந்த பக்கத்தை சுத்திகரிக்கணும் எப்படி சுத்திகரிக்கணும் என்ன செய்யணும் கேட்டு நாம செய்யணும் எந்த ஒரு விஷயம்னாலும் கேட்டு ஆலோசனை பெற்று நாம் செய்யணும் திடீர்னு சில சில பொருள் வாங்கிட்டு வந்துருவா சர்ச்சுக்கு நல்லது ஆனா ஒரு ஆலோசனை கேட்டு வாங்கணும் எது தேவை எது எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் அப்போ நீட்டாக லீ லூயா ஒரு முறை நான் ஒரு சபையில இருந்த பொழுது ஆ ஒருத்தர் காணிக்கப்பட்டி செய்து கொண்டு வந்தாரு அதை கொண்டு முன்னாடி வச்சிட்டாரு பார்த்தா விக்ரஹம் மாதிரி இருக்கு அவர் ஆசையில ரொம்ப ஆர்கிடெக்சர் பண்ணி கடைசியில பார்த்தா காணிக்கப்பட்டி என்ன மாதிரி தெரியுது விக்கிரகம் மாதிரி இவரு என்ன செய்ய அவர் கொண்டு வந்து காணிக்கை பட்டுன்னு தட்டுனாலும் அவருக்கும் கஷ்டம் பின்னால விஸ்வாசிகள் சிலர் உட்கார்ந்து முகஞ்சொலிக்கிறார்கள் என்னடா இது விக்கிரகத்தை கொண்டு சர்ச்சுக்குள்ள வச்சிருக்கு அதை சரிப்படுத்த நாம் பட்ட பாடு அவருக்கும் வேதனை வந்துட அவர் அவரு ஆண்டவருக்குன்னு கொண்டு வந்திருக்கார் இவங்களுக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கு என்னையும் மொத்தம் ஏற்றுக்கொள்ள முடியல அதனால இப்படிப்பட்ட தர்ம சங்கடங்கள் வராது இருக்க நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அல்லது செய்யறதுக்கு முன்னாடியே காற்ற ஒரு வார்த்தை இப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கிட்டேங்க இப்படி ஒரு டிசைன் இப்படி ஒரு இது எப்படி பாஸ்டர் அப்போ அது நீட்டாக இருக்கும்ல அதனால கண்டிப்பாக இது உங்களுடைய சபை அதே வேளையில நடத்துறதுக்கு ஒருத்தர் இருப்பார் அவருடைய ஆலோசனை கேட்டுத்தான் எல்லாம் செய்யணும் அல்லூயா டைம் கொஞ்சம் போயிட்டு ஆமா ஒரு மணி ஆகல பயப்படாதீங்க அல்ல லூயா பாருங்கள் ஒரு சாட்சி கேட்டேன் நம்ம ஒசூர் சபையில ஒரு சகோதரை ஒரு நாள் போயிட்டு வரும்போது என்ன பஸ்ல ஏற்றி வைக்கிறதுக்கு அவருடைய கார் எடுத்துட்டு வந்தார் அப்போ சொன்ன ரொம்ப கூடன கார் எனக்கு அது ரொம்ப புரியல அப்போ அந்த டைம்ல கிட்டத்தட்ட அடுத்த வருஷமா அது இருக்கும் எனக்கு இது மாதிரி ரெண்டு கார் இருக்கு பாஸ்டர் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லாரு நான் சின்ன வாலிபனா இருந்த பொழுது எங்க பாஸ்டருடைய சைக்கிள் அந்த டயரில் அந்த ரிம்மை அவ்வளவு நீட்டாக துடைப்பேன் அந்த ஒவ்வொரு கம்பிய அவ்வளோ நீட்டாக நான் துடைப்பேன் அவருக்கு செப்படுத்து நான் போடுவேன் இப்படி நான் அப்புறம் அவர் பைக் வாங்கின பிறகு அந்த பைக்கை நான் அவ்வளோ துடைப்பேன் இப்படி செய்த எனக்கு ஆண்டுக்கு வில கூடுன ரெண்டு கார் ஓட்டக்கூடிய நிலையில என்ன வச்சிருக்கிறார் பாஸ்டர் அப்படின்னார் அல்லா சபையில் பணிவிடை செய்கிற பிள்ளைகள் சின்ன சாம்புவேல்கள் அவர்களை வருங்காலத்தில் கர்த்தர் மிகவும் உயர்த்துகிறார் ஒரு தகவலான் குருவி குஞ்சு கிடைச்ச பாக்கியம் பிள்ளைகளுக்கு வரணும் பிள்ளைகள் வரணும் எல்லாம் எல்லாம் செய்யணும் ஃபேன் ஆனா எங்க சபையில இப்படிதான் எல்லா வாலிபாலும் வந்து தொடச்சி ஒரு சமயம் பார்த்தா ஒரு காற்றும் கீழே வராது எல்லா காற்றும் மேலே போக ஆரம்பிச்சிட்டு பசங்க நல்லது ஆனா திருப்பினாங்க தொடர்ச்சி தொடர்ச்சி என்ன பண்ணிட்டான் லீஃப் போச்சு என்ன பண்ண கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால எல்லாத்துலயும் ஒரு மெத்தடுகள் எல்லாம் இருக்கு நம்ம சேவை செய்வது சந்தோஷம் ஆனா சேவை எப்படி செய்யணும் முறைப்படி ஒவ்வொன்றை செய்ய வேண்டியது மிக அவசியம் சோ அப்படியும் நாம காரியங்களை செய்வோம் கண்டிப்பாக பெரியவர்களும் அப்படிதான் நான் இப்போ இலங்கா சச்சி போயிருந்தேன் ஒரு சகோதரன் நம்ம ஊரை சேர்ந்தவர் தான் ரயில்வேல டாப் போஸ்ட்ல இருக்கார் ரயில்வேல ஒரு பெரிய டாப் போஸ்ட்ல இருக்காரு அந்த மனுஷன் வந்து கல்லும் மண்ணும் சமந்து அந்த சர்ச்சுக்குள்ள நின்று வேலை செய்திருக்கிறார் அதே மாதிரி இன்னும் சிலர் அப்போ பாருங்கள் பட்டணத்தில் வாழ்ந்தவர்கள் பல காலம் பல உயர் பதவிகளில் இருந்தவர்கள் இப்போ போய் நாலு சங்கலத்துக்கு போட்டாலே உடல் வைக்கும் ஆனாலும் கர்த்தருக்காக என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை தோறும் சாயங்காலம் வந்து மண்ணும் கல்லும் மாத்தணுமா அதை செய்யணுமா இதை செய்யணுமா எப்படி பாருங்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த இருதம் எப்படி வருது ஒரு தகலாங் குருவி கிடைச்ச வாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கே நான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டியதை நான் செய்வேன் அல்லையிலோயா இப்படி எல்லாரும் வரணும் இனி எல்லாரும் வரும் பொழுது சில வேலை உரசலம் வரும் இல்லையா எல்லாரும் வந்து எல்லாம் செய்யும் போது நானா நீயா அவளா இவளா அவனா இவனா நான் முந்தி வந்தவன் நீ விந்தி வந்தவா உனக்கு இதை செய்ய தெரியுமா தெரியாது இந்த பிரச்சனைக்கு ஒன்னும் இடம் வைக்க கூடாது எல்லாரும் ஒண்ணு போல நம்ம என்ன கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் சரி பிரதர் நீங்க சரிங்களா வாங்க செய்யுங்க அப்படியே சந்தோஷமா நிற்கும் போது கத்தோடைய சபை வளரும் அல்லையா சில வேலை என்ன நடக்குது நல்ல ஆவிக்குரிய அபிஷேகத்தோட கன்வென்சன் முடியும் பந்தியில சாம்பார் வாளியில சாத்தா வந்துடும் சாம்பார் வாளியில தான் பல இடத்துல வந்திருக்கான் யார் அந்த வாளியை தூக்குவது யார் அதை பரிமாறுவது எல்லாரும் செய்வோம் சேர்ந்து செய்வோம் அந்த நல்ல உள்ளத்தோடு செய்யும் பொழுது ஆசீர்வாதம் அல்ல லூயா கடைசியாக கத்தருக்கு இரண்டாம் அதிகார வாசிங்க லூக்கா இரண்டு இருபத்தி நான்கு கத்தோடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடி காட்டு புறாவையாவது இரண்டு புறா குஞ்சிகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள் அல்லா இயேசுவாகிய பிள்ளையை பழையற்பாட்டு நியமப்படி பிரதிஷ்டை பண்ணுவதற்காக எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போன பொழுது அவங்க ரொம்ப ஏழைகளா இருந்ததுனால புறா குஞ்சிகள் ஏழைகளுக்கு ஆடு மாடெல்லாம் கொண்டுறாண்டா ஒரு நீ ஒரு ஜோடு காட்டு புறாவை கொண்டு வா அல்லது இரண்டு புறா குஞ்சிகளை கொண்டு வா அப்போ இது என்ன அங்கே அர்ப்பணிப்பு பலியாக செலுத்துறதுக்காக இந்த புறா குஞ்சுகள் அல்ல அப்போ பெற்றோர் பிள்ளைகளை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு அனுபவம் புறா குஞ்சுகள் கர்த்தருக்கு பலியாக செத்தப்படுவதற்காய் கொண்டு வந்தார்கள் உண்மையில இயேசுவையும் அங்க கத்தருக்கு பிரதிஷ்டை பண்ணத்தான் கொண்டு வந்தார்கள் அப்போ அந்த அர்ப்பணிப்பு அது ரொம்ப முக்கியம் நம்முடைய பிள்ளைகள் நாம் பெற்று வளர்த்துகிறவர்கள் ஆனா பைபிள் சொல்லுது அது உன்னால உண்டானது கிடையாது அது கத்தர் தந்த ஈவு எத்தனையோ பேர் பிள்ளைக்காக இன்னைக்கும் காத்திருக்காங்க புத்திர பாக்கியத்துக்காக உனக்கு கத்தர் தந்தது அது கத்தர் தந்த கிஃப்ட் கத்தரால் வரும் சுதந்தரம் அல்லா சோ அந்த பிள்ளையை கர்த்தருக்காக வளர்த்தணும் கர்த்தருக்கு ஒப்பு கொடு அதான் கர்த்தர் விரும்புறார் நான் தந்த பிள்ளை உன் இஷ்டத்துக்கு வளர்த்தாது நான் தந்த பிள்ளைய ஏங்கிட்ட கொண்டு வா இப்போ இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்தது எதுக்கு நாங்க கர்த்தர் விருப்பத்தின்படி வளர்த்துவோம் சொல்லி கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்றது தான் சபைக்கு முன்னாடி கொண்டு வர கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறோம் கர்த்தர் என்ன நோக்கத்தோடு இந்த பிள்ளையை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தின்படி நாங்களும் வளர்க்க விரும்புகிறோம் அதுதான் எல்லா எல்லாம் இருக்கணும் பிள்ளைகளை நம்ம ஆசை என்கிற பலிபிடத்தில் வைக்க கூடாது தேவ சித்தம் என்கிற பலிபிடத்தில் வச்சு வளர்த்தன சில தங்களுடைய பிள்ளைகள் படிக்காதவனா இருப்பான் மேல டொனேஷன் கொடுத்து எப்படியாவது டாக்டர் ஆக்கி நாலு பேருக்கு அறுவை சிகிச்சை நடத்தி தான் ஆகணும் எப்படி இது இப்படிப்பட்ட டாக்டர்களை நீங்க எழுப்பினா நாளை இருக்கும் சிலர் இன்ஜினியர் ஆக்கணும் இந்த மாதிரி செய்யாதீங்க இந்தியாவில் எல்லாரும் இன்ஜினியர் ஆகணும் எல்லாரும் டாக்டர் ஆகணும் மற்ற வேலைகளை செய்யறது யாரு கொஞ்சம் மற்ற வேலைகளுக்கும் படிக்க வைங்க எல்லாத்துக்கும் மேல கர்த்தருடைய விருப்பத்தின் படி படிக்க கொடுக்கண்டா பிள்ளை என்ன மெரிட்ல வருதோ அதை படிப்பு வைப்போம் அதான் கர்த்தர் சித்தம் அப்படி இருந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அல்ல லூயா கர்த்தர் கரெக்டான மார்க்கை தருவார் கரெக்டான வாசலை திறந்து தருவார் அங்க குள்ள கரெக்டா படிச்சு போகும் ஆமையும் நல்லா இருக்கும் அதனால இந்த படிப்புல தேவ சித்தம் கல்யாணத்துல தேவ சித்தம் எல்லாவற்றிலும் ஏன்னா அது கர்த்தர் தந்தது அல்ல லூயா பெற்றோர் பிள்ளைகளுடைய அட்மிஷன் விஷயம் இந்த இது கல்வி உயர்கல்வி வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் கல்யாண விஷயத்துல நல்லா ஜோம் பண்ணி கடைசி பிள்ளைகளோடையும் கன்சல்ட் பண்ணணும் பிள்ளையும் சேர்ந்து உட்கார்ந்து பெற்றோருமா சேர்ந்து டிசிஷன் எடுக்கிறது நல்லது சில பிள்ளைகள் பிடிக்காத விஷயத்தை பெற்றோர் கொண்டு திணிக்கிறார்கள் அது சரியாகாது பெற்றோர் வேண்டான்னு சொல்றதுல பிள்ளை துணிகரமா போவேன்னு நிற்குது அதுவும் தப்பு பெற்றோர் பிள்ளைகள் சேர்ந்து அதுக்கு தான் கொஞ்சம் முதல்லே ப்ரேயர் பண்ணும் அந்த பிள்ளை சொல்லுது நான் எப்படியாவது என்ன சொல்லு டாக்டர் ஆவேன்னு சொல்லுது ஓகே நம்ம இன்கமுக்கு நம்ம வருமானத்துலயும் எல்லாம் டாக்டர் ஆவியா அப்படி போக கூடாது அது ஆசைய சொல்லுது சரி குடும்ப ஜோபத்துல சேர்த்து ஜோ பாண்டவரே பிள்ள டாக்டர் ஆகணும் சொல்றாப்பா நீர் வழிய தரவும் உம்முடைய சித்தம் என்ன நாங்க சேர்ந்து ஒரு முடிவெடுக்க எங்களை வழி இப்படியே கொண்டு போயிட்டா அந்த தேவனுடைய சமூகத்தில் அந்த பிள்ளைக்கு விருப்பத்தையும் வச்சு நம்ம இதையும் வச்சு பண்ணிகிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா கத்தர் ஷேப் பண்ண வேண்டியதை ஷேப் பண்ணுவார் அல்லா நான் இப்படிதான் சொல்லி நின்ற பிள்ளை கடைசியில் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும் கத்தோடைய வழியில் ஒருமனப்பட்டு வரும் அதனால இப்படி நாம செய்வோம் மற்றபடி அவரவர் ஊக்கத்தை காட்டுறது சிலர் வெறுப்பை காட்டுறது அதெல்லாம் நமக்கு வேண்டாம் இப்படி தேவ சித்தத்துக்கு நாம ஒவ்வொரு காரியத்திலையும் அர்ப்பணித்தால் கர்த்தர்கிய செய்வார் பிள்ளைகளும் தப்பன் தாய் ஜெபிக்கிறவர்கள் கர்த்தருடைய வழியில் நிற்கிறவர்கள் அவன் சொல்ற கேளு மதியங்க சொல்லி வருத்தங்களையும் வேதனைகளையும் உண்டாக்காத வாழ்க்கையில கஷ்டத்தனி உண்டாக்காத கீழ்படி அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அல்ல சோப்பிரா சோப்ரா குஞ்சுகளை போல கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளத்துவமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஜோமனலாமா எல்லாரும் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம் ஹாலலூய தேவசித்தம் நிறைவேற என்னையும் படை கீரே தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே தேவசித்தம் நிறைவேற என்னையும் ஒப்பாடை கீறு தேவ சத்தம் முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நடத்தோ ஒளித்திடுவ சித்தம் அப்படி அர்ப்பணித்து பாடுவோம் என் வாழ்க்கையும் சரி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரி மரலோக தேவனுடைய சித்தம் நிறைவேறட்டும் தோனிக்கு நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே யசதோ என்னுள்ள போனோன் தட்டி கர்த்தனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் ஒரு சில நூடங்கள் அனுபவாஷிகள் பேசி பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போம் ஓ லஹதுரா ஷாந்தூனா கபா ராதுரா ஷாலபவு கபாவரியா ஹா ல லூயா ஹா தீக்குருவியின் தன்மைகளை எங்களை விட்டு எடுத்து போடு வீராக கரிசனையற்ற தன்மைகள் பொறுப்பற்ற தன்மைகளை எடுத்து போடு வீராக ஓ க்ளோரி ஹா ல லூயா ஹா லூயா காக்கை குஞ்சுகளை போல ஆமை நாங்களும் போஷிக்கப்பட நாங்கள் எங்கள் பிள்ளைகளை போஷிக்க கிருபை தாரோ ஆமை நல்ல உணவுகளால் போஷிக்க ஆமையின் ஆவிக்குரிய உணவினால் போஷிக்க கிருபை தாரோ கோழி குஞ்சுகளுக்கு பாதுகாவல் கொடுக்கறது போல தேவனே எங்கள் பிள்ளைகளின் பாதுகாவலுக்காய் உபவாசிக்க ஜெபிக்க விழிப்புடன் இருக்க எங்களுக்கு கிருபை அருளோ ஓலாஹத்துரா சிவரா தூரா கல பௌரி அந்தல பொல்லாத அந்தகார வல்லமைகள் துஷ்டருடைய கிரியைகள் துன்மார்க்கனுடைய கிரியைகள் சொல்ல கிரியைகள் எதுவும் அணுகாத படிக்கு மந்திரவாதம் பில்லு ஒன்றும் தொடாத படிக்கு ஓலபாத ஆசை இச்சைகள் பிள்ளைகளை வலி தவறு பண்ணாத பாதுகாவல் தாரும் பாதுகாவல் தாரும் பாதுகாவல் தாரோ கழுகு தன் குஞ்சுகளுக்கு பயிற்சி கொடுப்பது போல ஏ குறித்த வேலைகளில் பிள்ளைகளுக்கு பயிற்றுவித்து வளர்த்த எங்களுக்கு

கிரோம் அர்ப்பணி கிரோ ல லுயஹா ல லூயா ஹா ல லூயா தேங்க் யூ லாட் தேங்க் யூ லாட் நாம் கத்தரை ஸ்தோத்தரிப்போம் இன்றைக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ரெண்டு பிள்ளைகளையும் குடும்பத்தாருக்காகவும் கத்தரை ஸ்தோத்தரிப்போம் சபையின் தேவ பிள்ளைகளுக்காய் கத்தரை ஸ்தோத்தரிப்போம் லீலுயா 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 பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம் நம்முடைய ரட்சகரா இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம் பரிசுத்த ஆவியான தேவனை ஸ்தோத்தரிப்போம் இயேசு வேகம் வருகிறதற்காய் ஸ்தோத்தரிப்போம் வருகைக்கு நம்ம எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஸ்தோத்தரிப்போம் அல்லேலூயா பரலோக பிதாவே நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் இன்றைக்கு இந்த சபையில் நடந்த பரிசுத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் குழந்தை புருஷ்ட ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் தேவ கிருபை உண்டானதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே குருவிகளை கொண்டு எங்களுக்கு நிறைய பாடங்கள் சொல்லி தருகிறீர் நாங்கள் அவைகளின்படி வாழ வளர்க்க எங்களுக்கு கிருபை அருளும் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை ஒவ்வொரு குடும்பங்களில் செய்யும் அப்பா ஆண்டவர் அற்புதகரமான கிரியைகளை செய்யும் எங்களுக்கு பின்வரும் எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் பரிசுத்த சந்ததியாய் தேவ பயம் நிறைந்த சந்ததியாய் எழும்பி வர உதவி செய்யுங்க எங்களை பார்க்கலாம் இயேசுக்காய் பெரிய பெரிய காரியங்களை செய்கிற சந்ததியாய் எழுப்புங்க என்று ஜெபிக்கோம் இந்த சபையில் இருக்கிற பெரியவர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியம் தனிநபர்களை ஆசீர்வதியம் முதியோர்களை ஆசீர்வதியம் பாஸ்டர் குடும்பத்தை இந்த சபை வளாகம் முழுவதும் தேவ தூதர்கள் எப்பொழுதும் கிரியை செய்யும்படி இயேசு ஏசுகிர்த்துடைய கிரியை பலமாய் விளங்கும்படி நாங்களும் இணைந்து நின்று தேவ மக்கள் தேவனுடைய கிரியைகளை செய்யும்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தலமாய் இன்றிலிருந்து பெரிய காரியங்கள் இங்கே நடக்க ஜெபிக்கிறோம் இந்த ஆலயத்தின் இந்த வளாகம் விஸ்தரிக்கப்படுவதற்காக இந்த பக்கத்திலும் பின்பக்கத்திலும் வந்திருக்கிற வாசல்களை சுதந்திரிக்களை வழி நடத்தும் அநேக கிரியைகளை செய்து ஊழியம் எல்லா பகுதிகளிலும் வளர உதவி செய்யும் சகல துதி கணம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ിയ ദേവനുടിയ അൻപും പരിശുദ്ധ ഐക്യമും സ്നേഹമും വഴി നടത്തും പാതുവലും നമ്മെല്ലാരുടനും സകല പരിശുദ്ധനും സദാ കാലങ്ങളിലും ആമേഗം തുതി നം അല്ലാ നാം தோதி கம் அங்கி எல்லா நம் ராஜாவுக்கு தோதி கானம் அங்கிமை எல்லா நம் சுராஜாவுக்கு கத்துறவுங்களை ஆசீர்வதி